கருத்துக்கள் பலியாகட்டும், சர்ச்சையில் சிக்கிய பிரதமர் ரிஷி சுனக். பிரித்தானியாவில் கோவிட் காலகட்டத்தில் அரசாங்கம் அதனை கையாண்ட விதம் குறித்து விசாரணை ஒன்று நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையில் அப்போதைய பிரதமர் பாரிஸ் ஜோன்சன், நிதியமைச்சர் ரிஷி சுனக் ஆகியோர் தெரிவித்த சில விடயங்கள் அரசின் தலைமை அறிவியல் ஆலோசகர் விசாரணைக்குழு முன்வெளியிட்டுள்ளார். திடீரென கோவிட் எனும் ஒரு புதிய பிரச்சினை உலகை தாக்கிய போது உலக நாடுகள் எதுவுமே அதனை எதிர்கொள்ள தயாராக இல்லை. கோவிட் ஏராளமான உயிர்களை பழிவாங்கியது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியிலும் நாடுகளை கடுமையாக பாதித்தது. அந்த காலகட்டத்தில், அதாவது 2020 ஆகஸ்ட் மாதம் வாக்கில் பலத்த அடி வாங்கியிருந்த உணவகத்துறைக்கு ஆதரவு அளிப்பதற்காக வேறு விதத்தில் கூறினால் பொருளாதாரத்தை அல்லது வருவாயை சற்று மேம்படுத்த அப்போது நிதியமைச்சராக இருந்த ரிஷி சுனக் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதன் பெயர் ஈட் அவுட் டு ஹெல்ப் அவுட் திட்டம். அதாவது, மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்காமல் வெளியே சென்று உணவகங்களில் உணவு உண்ணலாம், தள்ளுபடியும் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டது. ரிஷி எதிர்பார்த்தபடியே இந்த திட்டம் பொருளாதார ரீதியில் நல்ல பலனை கொடுத்தது. ஆனால் மக்கள் வெளியே நடமாட துவங்கியதால் கோவிட் தொற்று அதிகரித்தது. காலகட்டத்தில் பாரிஸ் ஜோன்சன் தலைமையிலான பிரித்தானிய அரசின் தலைமை அறிவியல் ஆலோசகராக இருந்த சர் பேட்ரிக் வாலன்ஸ் பிரதமர், நிதியமைச்சர் முதலான தலைவர்களின் கருத்துக்களை குறிப்பிடுத்துள்ளார். அப்போது பிரித்தானியாவில் பொது முடக்கம் அறிவிக்க அறிவியல் ஆலோசகர்களால் பரிந்துரைக்க அதனை பிரித்தானிய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என அமைச்சர்கள் கவலைப்பட்டார்களே ஒழிய மக்கள் கோவிட்டால் உயிரிழப்பார்கள் என்பதை குறித்து கவலைப்படவில்லை என்று கூறியுள்ளார் சர் பேட்ரிக் வாலன்ஸ். ஆக பொது முடக்கம் அறிவிப்பதற்கு பதிலாக மக்களை வெளியே சென்று உணவகங்களில் சாப்பிட அனுமதிப்பதால் கோவிட் தொற்று அதிகமாகும், உயிரிழப்புகள் ஏற்படும் என அறிவியல் ஆலோசகர்கள் ஆலோசனை கூறிய போது அப்போதைய நிதியமைச்சரும் தற்போதைய பிரதமருமான ரிஷி சுனக் மக்களை சாகட்டும், பரவாயில்லை என கூறியதாக சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சில ஊடகங்கள் மக்கள் செத்தாலும் பரவாயில்லை என ரிஷி எண்ணியதாக பேட்ரிக் வாலன்ஸ் கூறியதாக செய்திகள் வெளியிட்டுள்ளன. இந்த செய்தி வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் அது பிரித்தானிய அரசியலில் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.